கேளுங்கள் அறிவுசார் உலகம் படைப்போம். வழங்குவது முனைவர் ஸ்டெல்லா மதியழகன். நாம் தொன்றுதொட்டே சோழர்கள் காலம் முதல் கடலை ஆண்ட பெருமை இந்தியர்களுக்கு உண்டு, குறிப்பாக தமிழர்களுக்கு உண்டு. கடல் கடந்து பல நாடுகளை கைப்பற்றிய சோழர்களின் பெருமையின் வரலாறை நாம் அறிவோம். அந்த வகையில் தற்போதுள்ள இந்திய கடற்படையின் அடித்தளமாக அமைத்து கொடுத்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் என்பதையும் நாம் அறிவோம். முப்படைகளை உருவாக்கி தனி மனிதனாக பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களை ஐஎன்ஏயில் சேர்த்து அதற்கு அடித்தளமிட்டு கொடுத்தவர் என்றால் அதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. தற்போது இந்திய கடற்படையில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியில் இருந்த ஐஎன்எஸ் சந்தையா கப்பல் வெள்ளிக்கிழமை அன்று 4 தேதி ஜூன் மாதம் 2021 பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டது. அதற்கான எளிய விழா விசாகப்பட்டின துறைமுகத்திலே நடத்தப்பட்டது. இந்த கப்பலுடைய சிறப்புகள் என்ன? உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் சந்தியா கப்பல் கடந்த 1981 பிப்ரவரி 26 இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது. இதனுடைய முக்கிய பணிகள் என்ன என்றால், கடல் மட்டம், கடல் வளம், மாசுபடும் மற்றும் ஹைட்ரோகிராஃபிக் ஆய்வுக்காக கடந்த 40 ஆண்டுகளாக மிக பெரும் பணிகளை இந்திய கடற்படைக்கு வழங்கியது தான் இந்த ஐஎன்எஸ் சந்தியா கப்பல். இந்த சந்தியா வகை கப்பல்களில் முதல் முதல்ல கட்டப்பட்டதும் இந்த ஐஎன்எஸ் சந்தியா கப்பல் தான். இதனை அடிப்படையாக கொண்டு தான் இந்தியாவில் அதன் பின்னர் கட்டிய பல்வேறு கப்பல்களுக்கு இதுதான் முன்னோடியாக விளங்கிய ஒரு கப்பலாகும். ஹைட்ரோகிராஃபிக் ஆய்வு பணிகள் மட்டுமின்றி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளிலும் இந்த கப்பல் தனது அளப்பரிய பங்களிப்பை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இலங்கையில் இந்திய அமைதிப்படைக்கு உதவிய கப்பல் இந்த ஐஎன்எஸ் சந்தியா தான். இந்திய அமைதிப்படைக்கு உதவிய இந்த கப்பல் ஆப்ரேஷன் சரோங், ஆப்ரேஷன் ரெயின்போ போன்ற நடவடிக்கைகள்லேயும் பல்வேறு மனிதாபிமான நடவடிக்கைகளும், இந்த மனிதாபிமான அடிக்கடையில் அந்த கடலில் மீனவர்கள் தத்தளிக்கும் போது அவர்களை காப்பாற்றுவது போன்ற பல பணிகளில் சிறப்பாக இந்த கப்பல் வந்து தனது பணியை சிறப்பாக 40 ஆண்டுகளாக செய்திருக்கிறது. இதற்கான பணி விடுப்பு ஜூன் 4 2021 நடைபெற்றது. இந்த ஒரு கப்பல் இப்பொழுது பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் இந்திய கடற்படைக்கு புதிதாக 6 நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதற்கு பிரம்மாண்ட திட்டத்திற்கு, அதாவது 43,000 கோடி செலவிலான B75 இந்தியா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்திற்கான முன்மொழிவு இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ₹43,000 கோடியில் இந்திய கடற்படைக்கு புதிதாக 6 நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கான பிரம்மாண்ட திட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நாம் சொன்னது போல முப்படைகள் நவீனமயமாக்கப்படுவது தவிர்க்கப்பட முடியாத ஒரு காலகட்டம். இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ பதிவு செய்திருக்கிறேன். இந்தியாவில் முப்படைகளையே நவீனமயமாக்குவதில், புதிய தளவாடங்களை படைகளுக்கு சேர்ப்பதிலையும் தற்போதுள்ள அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அதீத ஆர்வம் காட்டுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிராந்தியத்தில் எழுந்துள்ள பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கு இது அவசியமான ஒன்று என்று கருதப்படுவதால். ஏன்னா எல்லை பாதுகாப்பு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே நமது முப்படைகள் நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக இந்த 6 புதிய நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த நிலை இராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் தலைமையில் TAC என்னும் பாதுகாப்பு தளவாட கொள்முதல் கவுன்சில் கூட்டம் டெல்லியில் ஜூன் 4 2021 நடைபெற்றது. இந்த கவுன்சில் TAC அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு தளவாட கொள்முதல் கவுன்சில் தான் கொள்முதல் தொடர்பான பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரமிக்க அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கவுன்சில் கூட்டத்தில் இந்திய கடற்படைக்கு மரபு ரீதியிலான 6 புதிய நீர்மூழ்கி கப்பல்களை ₹43,000 கோடியில் கட்டுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம், மிக முக்கிய அவசரம் என்ன அப்படின்னா, சீன கடற்படையின் வலிமைக்கும் நமது இந்தியாவுடைய கடற்படையின் வலிமைக்கும் இடையே உள்ள இடைவெளியை போக்க வேண்டும்.
என்பது தான் இதோடய முக்கிய குறிக்கோள். பி 75 இந்தியா என இந்த திட்டத்திற்கு முன்மொழிவு கோரிக்கை, அதாவது ஆர்எஃப்பி விரைவில் வழங்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த கட்டப்பட உள்ள இனிமேல் தான் அதை கட்ட போகிறாங்க. 6 நீர்மூழ்கி கப்பல்களும் இந்தியாவிலேயே கட்ட போகிறாங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் தொடர்பான விவரக்குறிப்புகள் மற்றும் திட்டத்துக்கான முன்மொழிவு கோரிக்கை வழங்குவதற்கான பிற முக்கிய தேவைகள் போன்ற அடிப்படை பணிகள் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் கடற்படையின் தனி குழுக்களால் இது செய்து முடிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் இது வந்து நம்மளுடைய கடல் எல்லையை பாதுகாப்பதில் முக்கிய பங்களிக்கும். இதே சூழலில் நம்மளுடைய முப்படைகளின் தளபதி நரவனே காஷ்மீர் வரை சென்று ஆய்வு நடத்தியிருப்பது கூடுதல் கவனம் பெறுகிறது. ஏன்னா காஷ்மீருக்கு திடீர்னு அவர் June 2-3 தேதிகளில் பயணம் மேற்கொண்டார். இதனுடைய முக்கியத்துவம் ஏன்னா இப்போ எல்லையில் வந்து கடல் பாதுகாப்பிற்காக 6 கப்பல்கள் வாங்குவதற்கு அனுமதி அளித்துள்ள அதே நேரத்தில் காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் அவற்றை பற்றி விசாரிக்கவும் அவற்றை வலுப்படுத்துவதற்கும் இராணுவ தளபதி நரவனே நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கிறாங்க. இந்த காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க. இந்தியாவும் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்து வந்தாலும் இந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் எப்போதும் ஒருவித பதற்றமான நிலை தான் நிலவி வருகிறது. அப்போது இது February 2021 இறுதியில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும், அத்துமீறி தாக்குதல்களை நடத்தக்கூடாது என இரு நாடுகளும் அதாவது இந்தியா பாகிஸ்தான் இராணுவம் இடையே ஒரு திடீர் உடன்பாடு ஏற்பட்டுச்சு. அந்த தொடர்ந்து எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் சண்டைகள் இல்லை, அமைதி நிலவுகிறது. இந்த உடன்பாடு ஏற்பட்டு June 4, 2021 பார்த்திங்கன்னா 100 நாட்கள் முடிந்துவிட்டன. இந்த தருணத்தில் இராணுவ தளபதி MM நரவனே 2 பயணமாக அதாவது June 2-3 ஆகிய தினங்களில் திடீர்னு காஷ்மீருக்கு சென்றார். அங்கு ஸ்ரீநகருக்கு சென்று அங்கிருந்து வடக்கு பிராந்திய துணை தளபதி ஒய்கே ஜோஷி, சைனார் கார்ப்ஸ் படைய பிரிவுடைய கமாண்டர் துணை தளபதி TP பாண்டே ஆகியோரோட எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் உள்ள அலகுகளையும் பார்வையிடுறாரு. எல்லை கட்டுப்பாடு கோட்டு பகுதியில் பாதுகாப்பு நிலவரத்தை உள்ளூர் கமாண்டர்கள் அவரிடம் எடுத்து கூறினாங்க. அந்த நேரத்தில் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சிகளை தடுக்க மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. அந்த பயங்கரவாத மயமாக்கல் மற்றும் இளைஞர்களை பயங்கரவாத அணிகளில் சேர்த்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளவர்களின் அமைப்பை அடையாளம் கண்டு குறிவைக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் இராணுவ தளபதி அவர்களோடு பேசினார். அவர்களுக்கு இராணுவ அதிகாரிகள் விளக்கி கூறினாங்க. இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு உள்ளூர் அளவில் ஆள் சேர்ப்பை தடுக்க வேண்டும், அந்த முயற்சிகள் பற்றியும் உள்ளூர் பயங்கரவாதிகள் சரணடைவதை எளிமையாக்க வேண்டும், அதாவது தீவிரவாதிகளாக இருக்கக்கூடிய அந்த டெரரிஸ்ட் புதுசாக சேரக்கூடாது, அதே நேரம் அவர்களை சரணடைவதற்கு அந்த சட்ட விதிகளில் தளர்வுகளை எளிமையப்படுத்த வேண்டும் என்று விவாதிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாகிஸ்தான் தூண்டப்படும் பயங்கரவாதம், இன்னொரு புறம் கொரோனா வைரஸ், இப்படி 2 வகையான சவால்கள் நிறைந்த சூழலில் இரவு பகல் பாராமல் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள படை வீரர்கள் மற்றும் கமாண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டும் வகையில் அவரோடு கலந்துரையாடி அவர்களுடைய திறம்பட சந்திக்க தயாராக இருக்க வேண்டியதின் தேவையை பற்றி, அந்த பாதுகாப்பு சவால்களை திறம்பட சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர்களுக்கு ஜோஸ் கொடுப்பதற்காக அந்த படை வீரர்களுடன் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். வீரர்களின் திடமான மன உறுதியையும் செயல்பாட்டு தயார் நிலையையும் இராணுவ தளபதி மனதார பாராட்டினது மட்டும் இல்லை, இந்த காஷ்மீர் பயணம் குறித்து ட்விட்டரில் இராணுவம் பதிவு செய்திருக்காங்க. இதில் காஷ்மீருக்கு 2 பயணம் மேற்கொண்ட தளபதி நரவனே எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியின் பாதுகாப்பு நிலவரத்தை ஆய்வு செய்தார் என்று அந்த ட்விட்டர் தளம் சொல்கிறது. இந்த சூழலில் நம்ம வந்து கடல் எல்லையை பாதுகாப்பதற்கு ஒருபுறம் நாம் பணங்களை செலவிட்டு அதற்கான அதிகபட்சமான 43,000 கோடி பிரம்மாண்ட திட்டத்திற்கு ஒப்புதல் ஒருபுறம், மறுபுறம் தரைப்படை எல்லை பாதுகாப்பிற்காக
காஷ்மீர் எல்லையிலே அவர் வந்திருக்கும் முயற்சி. இதற்கு முன்பு ஏற்கனவே நான் சொன்னது போல் விமானப்படைகளுக்கும் புதிதான விமானங்கள் வாங்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. ஆக இந்த நவீனமயமாக்கல் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. இதற்காக அரசு ஏற்கனவே ஒரு 59 வகையான திட்டங்களுக்கு ஒப்புதல் இருப்பதை பற்றி நான் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளேன். ஆக இதனுடைய அவசியம் என்ன என்றால், நாம் நாடு எல்லை அதாவது இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காக இரவு பகல் பாராமல் தங்களை முழு அர்ப்பணிப்புடன் குடும்பங்களை பிரிந்து பணி செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு இராணுவ வீரர்களுக்கும் நம்ம மரியாதை கலந்த ஒரு வணக்கத்தினை நாம் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். நன்றி.